வணக்கம், தஞ்சை ரியல் எஸ்டேட். இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி செமி கமர்ஷியல் ரெனோவேட்டட் யூஸ்டு செகண்ட் சேல் ஹவுஸ். தஞ்சாவூர் நியூ பஸ்டன் ரகுமா நகரங்கிற ஏரியால சொந்த தேவைக்கு கட்டப்பட்டு ஃபுல்லா ரெனோவேட் பண்ணப்பட்ட ஒரு வீட்டை தான் பார்க்க போறோம். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க. எங்களுடைய வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் பங்களிக்கக்கூடிய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், டிஸ்கிரிப்ஷனை முழுமையாக படித்து பார்த்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிறகு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. விற்பனைக்கு வந்திருக்க இந்த வீட்டோட லேண்ட் சைஸ், பில்டிங் சைஸ், ஹால் பெட்ரூம் கிச்சனோட நீல அகலங்கள் மற்றும் இதனுடைய விலை விவரம், மேலும் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மண்ணில் முதலீடு செய்பவர்களுக்கு மகத்தான எதிர்காலம் உண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ரகுமா நகருங்கிற டிடிசிபி அப்ரூவல் உள்ள ஒரு அருமையான விஐபி ஏரியாவில் தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், யாகப்பா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, கடையோட ஒரு வீடு, ஃப்ரண்ட்ல கடை கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கார்னர் சைட். இடத்தின் அளவு 1350 சதுரடி, வீட்டின் அளவு 1000 சதுரடி. இதுதான் அந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். இது சொந்த தேவைக்கு கட்டப்பட்டு ஃபுல்லா ரெனோவேட் பண்ணிருக்காங்க. ரெனோவேஷன்னா மொத்த வீட்டோட பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஃப்ளோர் டைல், வால் டைல்ஸ் எல்லாத்தையும் மாற்றி வேலை பார்த்துருக்காங்க. கடைக்கான ஃப்ரண்ட் ஷட்டரு தான், பேக் என்ட்ரன்ஸும் இது தான். கடைக்கு தனி இபி சர்வீஸ் லைன் உண்டு. கடை ஃபுல்லாக செல்ஃப் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே இங்கே ஷாப் இருந்தது தான். நீங்கள் வீட்டோட கடை வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இல்லை கிளினிக் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இது உங்களுக்கு சூட் ஆகும். இதுதான் அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கான மெயின் டோர். கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு சிட் அவுட். இந்த சிட் அவுட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடி நீளமும் 4 அடி அகலமும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபுல் கவர்டு ஒரு சேஃப்டி கிரில் போட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த வீட்டுடைய மெயின் டோர். டபுள் டோர், பூ டிசைன் போடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் இந்த டோரானது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சைடில் செப்பலுக்கான ஸ்டாண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டுக்கான தனி சர்வீஸ் இபி லைன் இது தான். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் 14 அடி நீளமும் 10 அடி அகலமும் உள்ள ஒரு ஹால். ஹாலில் செல்ஃப் ஒர்க்லாம் கடப்பால் செஞ்சுருக்கிறாங்க. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஹாலோட செகண்ட் வியூ இது தான். ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வீடுங்கிறனால கேபிள் கனெக்ஷன்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. வீடு ஃபுல்லுமே எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துருக்குறாங்க. இந்த வீட்டினுடைய ஃப்ளோரிங் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. 2x2 கிளாஸ் ஃபினிஷிங் மார்பரேட்டர் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஹாலோட தேர்ட் வியூ இது தான். இந்த வீட்டினுடைய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. இதுதான் அந்த வீட்டினுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம். டோர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. நிலை ஜன்னல்கள் எல்லாமே புதிதாக வேலை பார்க்கப்பட்டிருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் இருக்குது. பெயிண்டிங்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. இங்கே கிச்சன் இருந்துச்சு, வாஸ்து பண்ணி இதை பெட்ரூமாக மாற்றிருக்கோம். செல்ஃபெல்லாம் புதுசு, ஸ்விட்சஸ்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இது தான். இந்த பிவிசி டோர் மட்டும் இல்லை, இந்த ரெஸ்ட் ரூமே புதுசாக ஆல்டர் பண்ணி கட்டப்பட்டது தான். டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலில் டிஜிட்டல் கிளாஸ் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ், கிளாஸ் செட்ஸ் எல்லாமே புதுசாக லேட்டஸ்ட் மாடலில் போடப்பட்டிருக்கு. கெய்சருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாக இன்வெர்டருக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த வீட்டினுடைய செகண்ட் பெட்ரூம். தென் மேற்கு குபேர மூலையில் இருக்குது. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x10 சைஸில் இருக்குது. இதுலேயும் ஏசி ப்ரொவிஷன், லோர் ஃப்ளாட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டில் ஏற்கனவே ஒரே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் இருந்துச்சு. பட் நாங்கள் இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணும் பொழுது 2 பெட்ரூமுக்குமே 2 அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் புதுசாகவே கட்டியிருக்கோம். இது இல்லாமல் வீட்டுக்கு வெளியிலையும் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதுலேயும் வெஸ்டர்ன் டைப் கிளாஸ் செட்டும் புதிதாக போடப்பட்ட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கும் ஹீட்டர் ப்ரொவிஷன் தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த வீட்டினுடைய டைனிங் ஹால்.
வாஷ் பேஷன் கார்னரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே லோர் ஃப்ளாட்டுக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டினுடைய மனையடி வாஸ்துப்படி வட மேற்கு வாயு மூலையில் கிழக்கு முகம் பார்த்து கிச்சனானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கிச்சன் ஃபஸ்ட்டு பெட்ரூமாக இருந்துச்சு, வாஸ்துப்படி மாற்றிட்டோம். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே புதுசு தான். கிச்சன்லேயே பூஜை ரூமுக்கான செல்ஃப் ஒர்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சைட்லேயே டேபிள் டாப் மிக்சி கிரைண்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இதோட வால் டைல்ஸ் மட்டுமல்ல, கிச்சன் டாப் கிரானைட்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. கிச்சனில் நிறைய செல்ஃபுகள் கொடுத்துருக்குறாங்க. லேஃப்ட்டும் இருக்குது. புதிதாக போடப்பட்ட எஸ்எஸ் சிங்க்கும் வாஷ்பேஷனுக்கு பக்கத்துலேயே வாட்டர் பியூரிஃபையருக்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு 100% மனையடி வாஸ்துப்படி மாற்றி அமைச்சு கட்டப்பட்டிருக்கு. தாராளமாக வாங்கலாம். இதுதான் இந்த வீட்டோட பேக் டோர். டோரை ஓப்பன் பண்ணால் பின்னாடி ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் 6 அடிக்கு காம்பவுண்ட் வால் போடப்பட்டிருக்கு, பிளாட்ஃபார்மும் போட்டிருக்கு. வீட்டுக்குள்ளே 2 பெட்ரூமுக்கும் 2 அட்டாச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் 2 காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியலாக கடை வச்சுருக்கவங்க சைடில் யூஸ் பண்ணுறதுக்காக. ஃப்ரண்ட்லேயே ஈசானி மூலையில் சம்ப் கொடுக்கப்பட்டிருக்கு, பஞ்சாயத்து தண்ணி வந்து நிறைஞ்சிரும். வீட்டை சுற்றி செட்பேக் ஏரியா இருக்குது. மர செடி கொடி வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. செம்பருத்தி செடி, காய்க்கக்கூடிய எலுமிச்சை மரம், வெத்தலை கொடியும் இருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே சோக் பிட் கொடுத்துருக்காங்க. மழைநீர் சேகரிப்பு தொட்டி, பாத்திரம் கழுவுற தண்ணி, கிச்சன் தண்ணி எல்லாமே அதில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஃபியூச்சரில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வரும்போது கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இதுதான் இந்த வீட்டினுடைய ஸ்டெப்ஸு. ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ரூட். ஓப்பன் டெரஸ் ஃபுல்லுமே வெதரிங் கோட்ஸ் தட்டுவோடு பதிச்சிருக்காங்க. சைடில் பந்தல் வளையமும் கொடுக்கப்பட்டிருக்கு. குபேர மலையில் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்குது. வீட்டை சுற்றியுமே நிறையா டபுள் ஃப்ளோர் வீடுகள் இருக்குது. ஃபுல்லாக பங்களாவாக தான் இருக்குது. இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வெறும் 1 கிலோமீட்டர் தான். 2 மினிட்ஸ் அதிகபட்சம் போய் ரீச் ஆகிடலாம். பக்கத்தில் யாகப்பா, வேலம்மாள், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. மீனாட்சி மிஷன், காமாட்சி ஹாஸ்பிட்டல்லாம் இங்கேருந்து ரொம்பவே பக்கம். டாக்டர்ஸ் கிளினிக்கோட வீடோ அல்லது டைலரிங், பியூட்டி பார்லர், அது மாதிரி வீட்டோட கடை பிஸ்னஸை சேர்த்து பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட் ஆகும். இந்த வீட்டுக்கான விலை 62 லட்சம், 62 லேக்ஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். இந்த வீட்டை வாங்கணும்னு நினச்சா கீழே கொடுக்கப்பட்டிருக்க எங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அட்வான்ஸ் அக்ரிமெண்ட், லோன் அரேஞ்ச்மெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் A to Z நாங்கள் பார்த்துக்கிறோம். தஞ்சையில் அழகிய வீடு மனைகள் வாங்க விற்க தஞ்சை ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்கள். பத்திரத்தை பண்ணுங்கள். பாலை கச்சிங்க. நன்றி, வணக்கம்.